வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு புத்த புதிய சப்ஜெக்டை சொல்கிறாங்க சின்ன வயசில் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க விளாண்டுருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதுங்க அதை பற்றி ஒரு கமாண்ட் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க சொடக்கு தக்காளி வெளிநாட்டில் என்ன விலைக்கு விற்கிறாங்க என்பதை ஒரு மீம்சா போட்டிருக்காங்க சொடக்கு தக்காளின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா குப்பைகளில் வேலிகளில் மழை காலங்களில் காடு மாதிரி வளைஞ்சிருக்குங்க பள்ளிக்கு போகிற நாட்களில் சிறுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை பிரித்து நித்தியல் அடித்து விளையாடுவாங்கங்க இது தாங்க அந்த சொடக்கு தக்காளி நீர் தக்காளி நெய் தக்காளி காட்டு தக்காளி இந்த மாதிரி பல்வேறு வகையில் இது அழைக்கப்படுதுங்க இதில் வந்து மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்ம ஊர் மக்களுக்கு தெரியல ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கு இதை மதிப்பு கூட்டி கோடிக்கணக்கில் பணத்தை குவிக்கிறாங்க ஆனால் இதோடய அருமை நமக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இது சர்வதாரணமாக வேலியில் கிடைக்குது இதில் என்ன இருக்க போதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து கோல்டன் பெரிஸ்ன்னு கோல்டன் பெரிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக பேக் பண்ணி ஒரு கிலோ மூவாயிரத்து அறநூறுவாய்க்கு விற்கிறாங்கங்க என்னதே நம்ம ஊரில் நம்ம விளாடக்கூடிய ஒரு பொருள் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை வந்து மதிப்பு கூட்டி பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஜாமு பழச்சாறு நிறையா பொருட்களை தயார் பண்ணுறாங்க ஒரு பெரிய நிறுவனம் அதோடய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நாமெல்லாம் இன்னும் ஏன் அறியாமையில இருக்கன்ட்டு இது தாங்க அந்த சொடக்கு தக்காளி நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி சிவப்பு நிறமாக இருக்கும் ஆரஞ்சு நிறமாக இருக்குங்க இதை அப்படியே சாப்பிட்டா நம்ம உடலில் உள்ள பல்வேறு நோய்களை தீர்க்குதுன்றாங்க இது தாங்க அந்த ரகம் இது பேர் தான் கோல்டன் பெரிஸ் ராஸ்பெரிஸ்ன்றாங்க இது அமேசானில் நம்ம ஊரில் கிடைக்கிது வெளிநாடுகளில் விற்கிறாங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க என்பது இந்த வீடியோவில் வரும் பார்த்துங்க ஸோ நாம் இந்தமாரி நம்ம ஊரில் குப்பைகளில் காடுகளில் இலவசமாக கிடைக்கிது அதை பறித்து சேகரித்து இதை பேக் பண்ணி ஆன்லைனில் விற்கலாங்க இதுக்கெல்லாம் லைசன்ஸு தேவையில்லை இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இதனால் அப்படியே பறித்து நீங்கள் விற்கலாங்க இதையே காய வச்சு அதான் அப்படியே மதிப்பு கொட்டி விற்கிறாங்கங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க இந்த பழங்களை காய வச்சு நசுக்கி காய வச்சு அதை விற்கிறாங்க இது என்ன விலைக்கு விற்குதுன்றதை பாருங்கள் மலேசியாவில் இது என்ன விலைக்கு போகுதுன்றதை இப்போ நீங்கள் பார்த்துங்க அந்த வெறும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதோடு இருக்கக்கூடிய இது இது என்ன விலைக்கு போகுது பாருங்கள் இது வந்து புற்றுநோய் நிற்குதாங்க உடல் எடையை குறைக்குதுன்றாங்க ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்குதுன்றாங்க நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு பல்வேறு நோய்களை தீக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குதுன்றாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா நோய்க்கு இதெல்லாம் வெறும் அருமருந்துன்றாங்க நம்ம ஊர் பகுதிகளில் கிடைக்குது பாருங்கள் என்ன விலைக்கு விற்கிறாங்க அமேசானில் நம்ம ஊரில் விற்கிறதுங்க இது அந்த பழங்கள்லாம் எப்படி விற்கிறாங்க ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாங்க நம்ம ஊரில் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது சரி வெளிநாடுகள்லாம் பாருங்கள் இந்தமாரி அழகாக ஒரு அந்த டப்பாவில் பேக் பண்ணி அதுக்கு ஒரு டேபிளை போட்டு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பழங்க பார்த்திங்கன்னா அவங்க இதில் வந்து முப்பது டாலர் மதிப்பில் விற்கிறாங்க ஸோ குப்பையில் கிடைக்கிது இலவசமாக கிடைக்கிது நம்ம ஊரில் ஆனால் அதோடய மதிப்பு நம்ம ஊரில் தெரியல பாருங்கள் மலேசியாலெலாம் ஒரு நாலு பழத்தை போட்டு என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க பார்த்துங்க ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நமக்கு தெரியாத தொழில்கள் நம்ம சுற்றி என்ன நடக்கின்றத ரகசியமாக நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த தமிழ் தொழில்லாம் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க மெனக்கறவங்க மெனக்கடுறவங்க முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் இதை எப்படி வெளிநாடுக்கு அனுப்புறது எப்படி விற்கிறது என்பதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க நான் வழிதான் சொல்ல முடியும் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு அதை வீடியோக்கெல்லாம் ஸ்டடி பண்ணி நீங்கள் இதை சேகரித்து வெளிநாடுகள்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உள்நாள்லேயும் எல்லா கடைகள்லையும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மதிப்பு பண்ணலாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜூஸஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்தமாரி தொழிலை நம்ம ஊரில் செய்யலாங்க ஏன்னால் இதை விவசாயமாக பண்ணுறாங்க வெளிநாடுகளை பொழுவியா என்ற நாட்டில் இதை வந்து ஒரு விவசாயமாக பண்ணுறாங்க ஏன்னா இதோடய அருமை அவங்களுக்கு தெரியுது வெளிநாடுகளில் அமெரிக்காலாம் இது பயங்கர டிமாண்டுங்க ஸோ அந்த டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோ இருக்குது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்சியமாக மதிக்கா மதிப்பில்லாத பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்புன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து போடுவேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனலை இந்த பழங்கள் பாருங்கள் இது எவ்வளோ இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு நூறு கிராம் இருக்கும் அது என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க என்பதை பாருங்கள் ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஒரு பழங்களை அங்கே இருக்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அழைக்கிறாங்க ஸோ நம்ம ஊரில் சொடக்கு தக்காளின்னு சொல்லி நம்ம விளையாடக்கூடிய சின்னம் பருவத்தில் விளையாடக்கூடிய இந்த இதை பழத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குங்க ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றாங்க ஸோ இதை நீங்கள் நம்ம கிராம கிராமப்பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் அவங்கெல்லாம் இதை சேகரித்து இந்தமாரி அழகாக பேக் பண்ணி மதிப்பை கூட்டி வீங்க முயற்சி செஞ்சவங்க தான் வெற்றி அடைய முடியும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் இதை பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னைக்கு விலைக்கு விற்கிறாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் இதோட அந்த இலைகளையும் கீரைகளாக சமைச்சி சாப்பிட்றாங்க வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லதாங்க அதுவும் பார்த்திங்கன்னா புற்றுநோய்களுக்கு அந்த சில்கில் அழிக்கக்கூடிய தன்மையை வந்து பாதுகாக்குதாங்க ஸோ அவ்வளோ மகிமை உள்ள இந்த சொடக்கு தக்காளி நம்ம ஊரில் மதிப்பே இல்லாத இந்த பொருளுக்கு எவ்வளோ மதிப்பு வெள்ளக்காரம் தரா என்பதை பார்த்துங்க ஸோ முயற்சி உடையிறவங்க உடனே செயல்படுங்க நிச்சயம் உங்களுக்கு இது பாருங்கள் வெளிநாடுகளில் இந்த காஞ்ச பழங்கள் எவ்வளோ டாலருக்கு விற்கிறாங்க என்பது பாருங்கள் பதினாறு அவுண்ட்ஸ் உள்ளது பதினைஞ்சி டாலருங்க ஸோ ஒரு டாலர் நீ மதிப்பு எழுபத்தி ரெண்டு ரூபாங்க கணக்கு பண்ணிங்க ஸோ இவ்வளோ பல்வேறு பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரிகிற தொழிலை நம்ம செஞ்சு ஏன் வருமானம் பெறக்கூடாது இதை பற்றி விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா இருக்குங்க சொடக்கு தக்காளியின் மருத்துவ பயன்கள்னு பார்த்திங்கனாலே ஏகப்பட்டது இருக்குங்க ஸோ இதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் பகுதிகளில் கிராம பகுதிகளில் இருக்கிறவங்க உடனே செயல்படுங்க ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்க ஃபோன் மூலமாகவே நம்ம தயார் பண்ணுற பொருளை அழகாக விளம்பரப்படுத்தி பண்ணலாங்க உலகம் முழுவதும் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஏற்ற தரத்தல் போல் நம்ம செய்யணுங்க அவ்வளோதாங்க எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதை பாருங்கள் அவங்கக்கிட்ட கைட்லைன்ஸ் கேட்டுங்க உள்ளூரில் விற்கிறத பற்றியும் நான் சொல்லிவிட்டேன் ஆன்லைனில் விற்கலாம் இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் விற்கலாம் ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரகசியமாக இந்த தொழிலை செஞ்சு கோடிக்கணக்கில் பணத்தை ஈடுறாங்க ஒரு கிலோ வந்து வெளிநாடுகளில் மூவாயிரத்தி இரநூறுவா அறநூறுவாய்க்கு சரளமாக போதுங்க இந்த பழம் ஆரஞ்சு ராஸ்படி சொடக்கு தக்காளி ஸோ நம்ம ஊரில் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளுக்கு இவ்வளோ மதிப்பாக ஸோ நீங்கள் தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க இன்னும் நிறைய மறைந்து போன ரகசியங்களை தொடர்ந்து பதிட்டு வரேன் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து நன்றி வணக்கம்